கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான பெரியமான சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் இந்த அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்ஸ் அகேன் கிரேட் ஜாய் ஃபார் மீ டு அட் யூர் ஹோம் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் ப்ளீஸ் டு ப்ரே ஃபார் அவர் மினிஸ்ட்ரி

God shall honor you. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம் Even now let's go unto the word of the Lord. இந்த நாள் மங்கர வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் Let's read the blessed word of this day. Book of Gospel according to Saint Luke chapter 18 verse 13 and 14. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்கத் துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான் அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் காட் Be merciful to me, a sinner. I tell you, this man went down to his house justified rather than the other. For everyone who exalts himself will be humbled, and he who humbles himself will be exalted.

on one of the parables that Jesus spoke. There were two people went to the temple to pray. One was a Pharisee and the other one was the tax collector. He goes and stands to the front portion of the temple. தன்னுடைய பெருமைகளை குறித்து எல்லாம் ஆண்டவடத்தில் சொல்லி பெருமை அடிக்கிறான் things திங்ஸ் him. தன்னை குறித்து ஆண்டவடத்தில் உயர்த்தி பேசி ஜபிக்கிறான் about

தேவாலய காரியங்களிலே எல்லாவற்றிலும் நான் முதலிடத்தில் இருக்கிறேன் ஐ எம் இன் தி ஃப்ரண்ட் பார்ட் இன் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு தி டெம்பிள் ஆஃப் காட் எல்லா காரியத்திலும் நான் நீதிமானாய் நடந்து கொண்டிருக்கிறேன் ஐ ஹேவ் பீன் ரைட்சஸ் இன் எவ்ரி வாக் ஆஃப் மை லைஃப் இவனுடைய பெருமைகளை குறித்து தான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான் ஹி வாஸ் only talking about the pride of his life ஜெபித்து விட்டு திரும்பி வந்துவிட்டான் ஆஃப்டர் ப்ரேங் ரிட்டன் அதே நேரத்தில் இந்த ஆயக்காரன் தேவாலயத்துக்கு முன்னால போய்

தேவனே என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். But kneeling on his breast he said, God be merciful to me assina. அந்த பரிசையன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக பெருமைป}}{\text{ப}}{\text{டி}த்}ி ஜெபிக்கிறான். The Pharisee was trying to make self pride before God. இவன்ோ தன்னை தாழ்தி மார்பலை அடித்துக்கொண்டு தேவனே என்மேல் மேல் இறங்கும் என்று சொல்லி சொல்லிங் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் தேவாலயத்திற்கு தான் போனார்கள் போத் ஆஃப் டைம் ரெண்டு பேரும் ஜபித்தார்கள் பெருமையாய் ஜபித்தான் பட் ஒன் பிரைட் வித் பிரைட் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான் அத பிரைட் வித் அமுல்னஸ் ஆண்டவர் இந்த ஓமையை குறித்து என்ன முடிவு சொன்னார் தெரியுமா யூனோ ஓட் வாஸ் த பாட்டம் லைன்ட் த லாட் ஸ்போக் அபவுட் பேரபிள் இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பின்னால தன்னை தாழ்த்தி ஜெபித்த அந்த ஆயக்காரன் தான் நீதிமானக்கப்பட்டவனாக ஆண்டவிடத்துல இந்த அனுக்கிரகத்தை வாங்கி கொண்டு போனானா அவுட் ஆஃப் த ஸ்டூ தி டேக்ஸ் கலெக்டர்

ஒருவன் உள்ளே பாவத்தோடு போகிறான் திரும்பி வரும் பொழுது பாவ மற்ற நீதிமன்ற போகும்பொழுது அவனை பொறுத்தவரைக்கும் நீதிமன்ற திரும்பி வரும் கோபாக்கினையும் பாவத்தையும் சுமந்து பெருமை என்கிற பாவத்தோடு திரும்பி வருகிறார் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் பரிசேயனை போல இருக்கிறீர்களா ஆயக்காரனை போல இருக்கிறீர்களா ஐ யூ லைக் ஒன் Who is a Pharisee? I are you like a one who's like a tax collector? Today you definitely have to examine yourself and see. Those who go to the temple of God as to receive the blessing and should return as a righteous man. They should never return. With sin or curse. ஆண்டவர் இந்த பரிசேனுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கவில்லை என்று ஏன் சொன்னார் Why did did God God say that God did not acknowledge the prayer of this Pharisee? What was the 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 prayer prayer of 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 this What was lackings முதலாவது அவனுடைய காணப்பட்ட குறை என்ன தன்னை ஒரு நீதிமானாக ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறான் அவனுக்குள்ளால ஒரு சுய நீதி கற்பிக்கிற ஆவி

எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவரிடத்தில் தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறார் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் வலது கை கொடுக்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது வாட் யூ ரைட் அண்ட் டாஸ்

எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் righteous மேன் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை குறித்து நீதிமான் என்று சாட்சி சொல்ல வேண்டும் God should certify us as a righteous man of நம்மை குறித்து நாமே நீதிமான் என்று சொன்னால்

To the Lord, one was advised us not to belittle anyone. What does the Bible say? Never belittle anyone. Because every day the angel that belongs to them will go to meet the Father. அவர்களை குறித்து அற்பமாய் யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ அதையெல்லாம் கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ஹூ எவர் ஸ்பீக்ஸ் அகெயின்ஸ்ட் தெம் தே வில் கோ அண்ட் ரிப்போர்ட் இட் டு காட் அதை நிமித்தம் சில நேரங்களிலே அற்பமாய் நினைத்தவர்களுடைய குடும்பங்களிலே நிறைய விபரீதங்கள் நடக்கிறது த்ரூ தட் பிகாஸ் யூ ஹவ் பீ லிட்டில் சம்படி சம் சர்டன் பேட் திங்ஸ் டேக் பிளேஸ் இன் யுவர் லைஃப் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் இப்படிப்பட்ட அநேக குறைகள் இருக்கிறது ஈவன் டுடே

ஆனாலும் ஆண்டவருடைய படைப்பு உன்னதமான படைப்பவன் ஸ்டில் ஹிஸ் ஆல்சோ திரியேஷன் ஆண்டவருடைய படைப்பை ஒருவர் மட்டமாய் பேசுகிறதோ மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பேசுகிறது ஆண்டவருக்கு பிடிக்காது God never likes his creation to be belittled spoken and also not compared with another creation அது நம்மதம் ஆண்டவருடைய அந்த அருமையான படைப்பை நீ சர்ப்பமாக நினைக்கிறாய் through that you are speaking cheap about the creation of God இன்றைக்கு இந்த காரியங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் today God's children have to repent in those things எல்லா பெருமையை தூக்கி வெளியே

அவங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அப்படி

நாற்பத்தி ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 கைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது 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 Our God's Love Ministries, Brother T. Stephen, number 14, Ramalinga Nagar, Oyamar Road, Kotivakam, Chennai41. To contact us, our phone number 04424547999. Our mobile number 9941 WhatsApp number 9841040999. Our email ID, prayer at Godslove Our website www.godsloveministries.co.in.